பிக் பாஸ் சீசன் ஃபைவோட கிராண்ட் ஓப்பனிங் லான்ச் ஃபங்க்ஷன் அக்டோபர் 3ஆம் தேதி ஈவினிங் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே சேனல் தரப்பிட்டு வந்து ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக பிக் பாஸ் சீசன் ஃபைவ் ஆரம்பிக்கிறதுக்கான டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, செட்லாம் ரெடியாக இருக்குது. இப்படி இருக்கும்போது கண்டஸ்டன்ஸாக இவங்களாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற ரூமர் வந்து அடிக்கடி பரவிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சில செய்திகளை தாண்டி ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து இவங்களாம் கன்ஃபார்மாக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்களாம் குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு சில பிரபலங்களோட பேர் அடிபட்டிருக்கு. அவங்க எல்லாருமே இப்போ குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் டாக்ஸ் போயிட்டுருக்குது. அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கர் சின்ன பொண்ணு, இன்னொரு பக்கம் சிங்கர் இசைவாணி. இவங்க வந்து சார்பட்டா பரம்பரை படத்தில் ரிலீஸ் ஆன வம்புல தும்பல அப்படிங்கிற பாட்டோட ஃபீமேல் வெர்ஷன் அவங்க பாடியிருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் அபிஷேக், இமான் அண்ணாச்சி, ஷக்லா அவங்களோட டாக்டர் மிலா, சின்ன தம்பி ஃபேம் பாவனி ரெட்டி, விஜய் பிரியங்கா, மிஸ்டர் இந்தியா கோபிநாத் ரவி, யாஷிகாவோட பாய் ஃப்ரெண்ட் நிரூப், மலேசியா மாடலாக இருக்கக்கூடிய நதியா, இப்படிப்பட்ட சில கண்டஸ்டன்ஸ் வந்து கன்ஃபார்ம் செய்யப்பட்டு அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணப்பட்டு குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்காங்க ஹோட்டலில் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தகவல் வெளிவந்திருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ரொம்ப சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தகவல் கிடச்சிருக்குது. இவங்க வரிசையில் சந்தோஷ் பிரதாப், அதாவது சார்பட்டா பரம்பரை திரைப்படத்தில் ராமன் கேரக்டர் நடிச்சிருக்காரு இல்லைங்களா அவரு, இன்னொரு பக்கம் செம்பருத்தி சீரியல் அகிலாண்டேஸ்வரி பிரியா ராமன் இவங்க பேர், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அதாவது நமிதா மாரிமுத்து. ஏற்கனவே மிலா அவங்க பேரை பார்த்துருந்தோம், அவங்கள தொடர்ந்து நமிதா மாரிமுத்துன்னு சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டரும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. இதுக்கிடையில் அக்டோபர் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய கிராண்ட் ஓப்பனிக்கான ஷூட்டிங்கை வந்து இன்றைக்கி ஆரம்பிக்க போகிறாங்களாம். அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் உள்ளே வரும்போது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சம்மந்தமான ஷூட்டிங்கை வந்து இன்றைக்கி முடிச்சு வச்சு எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணிட்டு அக்டோபர் 3ஆம் தேதி ஈவினிங் 6 மணிக்கு கிராண்ட் லான்ச் ஓப்பனிங் அப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். இப்படி பல செய்திகள் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருந்தாலும் நம்ம அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கடைசி நிமிஷத்தில் கூட அவங்க கண்டஸ்டன்ஸை மாற்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கண்டஸ்டன்ஸை வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களாம். அதில் வந்து மென்டலி அப்புறம் ஃபிசிக்கலி யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ, சேனல் தரப்புக்கிட்டேருந்தும் ப்ரொடியூசர் டீம் தரப்புக்கிட்டேருந்தும் யாரை வந்து அவங்க ஓகே பண்ணுறாங்களோ அந்த ஒரு 16-17 போட்டியாளர் தான் உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இது வரைக்கும் அப்டேட் கிடச்சிருக்குது. இன்னொரு பக்கம் கடந்த சீசனில் வந்து கொரோனா நோய் தொற்று காரணமாக லைவ் ஆடியன்ஸை வந்து அலோவ் பண்ணலை, ஆனால் இந்த சீசனில் அதுக்கு ஒரு வித்தியாசமான வழி ஒன்று பண்ணியிருக்காங்களாம். அதாவது ஒவ்வொரு ஆடியன்ஸும் அவங்களோட 2 வேக்சினையும் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுற பட்சத்தில் லைவ் ஆடியன்ஸ் அதாவது குறிப்பிட்ட நம்பர் லைவ் ஆடியன்ஸை மட்டும் கலந்துக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்ண போகிறாங்களாம். ரொம்ப கூட்ட நேரத்தில் அதிகமாக இல்லாமல் 50% லைவ் ஆடியன்ஸோட ஒரு ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது. அதனால் இந்த சீசனில் வீக்கெண்ட் எபிசோட்ஸ் ரொம்ப காரசாரமாக போகுது அப்படிங்கிறத சந்தேகமே கிடையாது. இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் உள்ளே போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.